Oh. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 7/5/2024 அருமையான குரோதி வருடம், சித்திரை மாதம் 24 நாள், அருமையான செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமனோடனே முருகன் ஞாபகத்துக்கு வந்துட்டார். வேதி பாதநாமியத்துக்கு நம்ம ஒரு 500 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டோம், 600 துப்புரவு தொழிலாளருக்கு சாப்பாடு போட்டோம். அதில் வந்து 500 பேர் வந்து சாப்பிட்டாங்க. அதில் நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 700 பேர்த்துக்கு நம்ம வந்து உணவு கொடுத்தோம். துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் ஒரு 500 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து போத்தீஸில் உடை எடுத்து கொடுத்தோம், சேலை எடுத்து கொடுத்தோம், வேட்டி எடுத்து கொடுத்தோம். ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம். அன்றைக்கி நைட்டு நான் நினச்சிட்டே போவேன், ஒவ்வொரு நாள் நினப்பேன், நம்ம இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்கோமே, இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நினைக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறது உண்டு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோனு சிவன்மலையிலேருந்து, இந்த மாதிரி அர்ச்சகர் உங்கள்கிட்ட பேசணுன்றாரு, நேரில் வரணுன்றாரு அப்படின்னு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். ஆஃபீஸ் வந்து பார்த்தா அவர் வந்து சொன்னது நமக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. ஏன் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், முருகனுடைய மடியில் இருந்த வேலை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி கனவு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, அந்த மாதிரி போய் அலுவலகத்தில் சொல்லிவிட்டு முருகன் மடியில் இருந்த வேலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த வேலை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வேல் தான் இந்த வேல், கந்தவேல் கொடுத்த பொன்வேல். அருமையான ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா நான் என்ன நினச்சேன், 500 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்கோம், 600 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்கோம், இறைவன் ஏதாவது ஒரு துளியை நம்மளை ஒரு ஓரத்தில் நினச்சி பார்க்க மாட்டாரா அப்படின்னு நினச்சேன். முருகன் நான் கூடையே இருக்கேன், நாயை நீ ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நினச்சி, அந்த 600 பேர்த்தில் அவரே வந்து ஒருத்தராக வந்து சாப்பிட்ருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவன் கொடுத்த வெகுமதி இது வந்து சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியிலும் வேல் தான் இருக்கிறது. அவர் மடியில் இருந்து அபிஷேக வேல் நமக்கு வந்திருக்கிறது. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி கண்ணில் கண்ணீர் விட்டேன். இறைவா இப்படியுமா நீ கருணை காட்டுவேன் அப்படின்னு. இறைவன் கருணை என்பது உண்மையிலேயே என்னால் சில இடங்கள்ல ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவ்வளவு இறைவன் நம் மீது கருணை வைத்திருக்கிறான். அந்த கருணைக்கு நான் சரியாக செயல்பட வேண்டும் என நினைக்கிறேன். இறைவனுடைய கருணைக்கு என்னுடைய முதலாளிக்கு நான் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இறைவன் தான் என்னுடைய முதலாளி, என்னுடைய முதலாளிக்கு நான் உண்மையாக இருக்கணும். நான் சிறந்த தொழிலாளியாக இருக்க வேண்டும், நான் சிறப்பாக உழைக்க வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் செவ்வாய்க்கிழமை சிங்கார வேலவனை சிக்கனை பிடியுங்கள். அந்த செந்தூர் நாயகனை காலையில் போய் அவனை ஆடி பாடி அழுது தொழுது அவனிடம் சரணடியுங்கள். எல்லா வகையான இன்பங்களையும் கொடுக்க வல்லவன் எம்பெருமான், முருகப்பெருமான். வாங்க 10ஆம் தேதி அக்ஷய திருதி என்று நம்ம வெள்ளிக்கிழமை அருமையான ஒரு பொன்னாளில் திருவண்ணாமலையில் சந்திக்க இருக்கிறோம். திருவண்ணாமலையில் நிறைய விஷயங்கள் உங்களோட நேரில் பேச இருக்கிறேன். திருவண்ணாமலை ரகசியங்களை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிருக்கிறோம். என்னை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க திருவண்ணாமலைக்கு வாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பேசுவோம். ஒன்றாக கிரிவலம் வருவோம், ஒன்றாக உட்காந்து சாப்பிடுவோம், இறைவனை அள்ளி பருகுவோம் ஒன்றாக. வாங்க நம்ம திருவண்ணாமலையில் சந்திப்போம். அமாவாசை மதியானம் அந்த ஆரம்பிக்குது, 11:50 ஆரம்பிக்கிறதுனால திருவனந்தபுரம் போகிறவங்க 8ஆம் தேதி காலையில் தான் அமாவாசை பூஜாங்க. அதனால் 8ஆம் தேதியை காலையில் அமாவாசையாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம். காலை 11:17 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. அமாவாசை திதி 11:17 மேலே தான் ஆரம்பிக்குது. மாலை 3:19 வரைக்கும் அஸ்வின் நட்சத்திரம், அதன் பின்பு பரணி நட்சத்திரம். அஸ்வின் நட்சத்திரத்திற்கு திருவோணம் நட்சத்திரம் வைணாசியம், பரணி நட்சத்திரத்துக்கு அவிட்டம் நட்சத்திரம் வைணாசியம். இரவு 9 வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம், ஆயுஷ்மான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம், யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் சதயம், அவயோகி ராகு. அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் பூரம், யோகாதிபதி சுக்கரன், அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி, அவயோகி குரு பகவான். அதிகாலை 12:21 வரைக்கும் பத்திரை கரணம், அதன் பின்பு 11:17 வரைக்கும் சகுனி கரணம், அதன் பின்பு 10:18 வரைக்கும் சதுஷ்பாதம் கரணம், அதன் பின்பு நாகமம் கரணம். அமாவாசையில் சுபகரணங்கள் வராது, அதனால் அமாவாசை தினத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் முன்னோர்களுக்கு உணவளியுங்கள். அமாவாசை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுங்க தண்ணி பாட்டிலோட. நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததற்காக உங்கள் முன்னோர்களை நினைத்து பாருங்கள். உங்கள் முன்னோர்களுக்கு உணவு கொடுங்க, அவங்க முன்னோர்களை நினச்சி அவங்கள நினச்சி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்கள் முன்னோர்களை பற்றி பேசுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு நினைவாக உணவு கொடுங்க, உடை கொடுங்க, வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுங்க.
ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு பிறருக்கு தானமாக கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் முன்னோர்களை வணங்க வணங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். முக்கியமான ஒரு பொன்னாள், முக்கியமான ஒரு நன்னாள் அமாவாசை. முன்னோர்களுக்கான தினம், குலதெய்வத்தை வழிபடக்கூடிய தினம், பிறருக்கு உணவளிக்கக்கூடிய தினம். மறந்தும் இருந்து விடாதீர்கள். நான் ஒவ்வொரு மாதமும் ஓட்டு கேட்குற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து உணவளியுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி. வல்லூர், செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை, 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். ஆறாம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். பத்தாம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்.
வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.